ஹலோ விவர்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது வந்து ரெட் கேபேஜ். அதனுடைய பெனிஃபிட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது விட்டமின்களின் உறைவிடமாக இருக்கிறது. அஸ்கார்பிக் அமிலம் இந்த சிகப்பு முட்டைக்கோஸில் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு இது ஆக்சிஜன் ஏற்றியாக ரொம்ப உபயோகப்படுது. இப்போ இந்த இதை ரெட் கேபேஜை கட் பண்ணும்போது, கட் பண்ணி அலசும்போது ப்ளூ கலராக உங்களுக்கு இருக்கும். அதுதான் அந்த தண்ணியை பார்த்தீங்க. இது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வந்து சால்ட்டு இல்லாட்டினா கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்கள், ப்ளூ கலராக இருக்கு பாருங்கள் தண்ணி. இது நல்லா ஃபுல்லாக நைஸாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கணும். தண்ணியில் ப்ளைன் வாட்டரில் அலசிட்டு உப்பு மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த ஹாட் வாட்டரில் வச்சுருந்துட்டு அப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம அதை நைஸாக கட் பண்ணிக்கலாம். இது புற்றுநோயை தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு ஆக்சிஜனேட்டரியாக ரொம்ப பயன்படுது. இந்த புற்றுநோய் செல்களில் வந்து இந்த ஆக்சிஜனேட்டரிகளுடைய வளர்ச்சியை தடுக்க உதவுது. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் உருவாகாமல் தடுக்கும். இதில் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது, கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கேபேஜை நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து உடல் எடை குறைவுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இதில் பொட்டாசியம், இரும்பு சத்து, விட்டமின் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு பாருங்களா. இதை நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிற மாதிரி ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பை போட்டு வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் நார்மலாக நம்ம செய்கிறதான் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கலாம். அதோட கொஞ்சமாக உப்பு போட்டும் வதக்கிட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கிரும். அதற்கடுத்து அந்த கேபேஜை போட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டிக்கலாம். பெரட்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் ஒரு 2 மினிட்ஸு. பாருங்கள், ஒரு அதுலேயே வெந்துருச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நமக்கு தேவைப்பட்டதுன்னா தேங்காய் பூ போட்டு தூவிக்கலாம். தேவைப்படுறவங்க எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே பெரட்டிட்டு மூடி வச்சுருவோம். சூப்பராக இந்த ரெட் கேபேஜ் வதங்கிடும் பாருங்கள். இப்போ சூப்பராக வெந்துருச்சு. இதில் விட்டமின் ஏ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மால்குள் சிதைவு, கண்புரை இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும். இது ஆரோக்கியமான வெஜிடபிள்ஸ். தேங்க்யூ.